ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா லெமன் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சை பழம் வியாபாரங்க ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் பிஸ்னஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோன்னு சொன்னோம். நல்ல வருமானம் கிடைக்கும் நம்ம சொன்னோம். கண்டிப்பாங்க, இந்த பிஸ்னஸ் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கேட்டகரியிலங்க. அதாவது நம்ம வந்து லெமனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொள்முதல் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் வியாபாரம் செய்கிறோம். ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸில் கேட்டகரியில் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீழே வரும். ஸோ யாரெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஆப்டான பிஸ்னஸ்ங்க. அதுபோக வந்து இது யார் பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம். என்னப்பா பார்ட் டைம், என்னப்பா ஃபுல் டைம்ங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணல, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறக்கும் இது வந்து ஒரு சூட்டபிளான பிஸ்னஸ்ஸு. அப்படி இல்லை, நான் ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், அப்படின்ற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய வருமானம் போதவில்லை பத்தலை அப்படின்னாக்க, கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்களை வச்சு நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட். சரி, ரைட்டு. ஸோ இந்த லெமனுடைய பலன் என்ன, பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மனிதனுடைய உணவுப் பொருட்களில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளுங்க. ஸோ இந்த உணவுப் பொருள் வந்து நம்ம உணவுப் பொருளாக அப்படியே நம்ம வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான்வெஜாக இருக்கட்டும் அல்லது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ், லெமன் ஜூஸாகவும் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இதை வந்து மதிப்பு கூட்டி வைப்பாங்கங்க. ஸோ மதிப்பு கூட்டி வைக்கும்போது லெமன் ஆயில் இருக்குது, உங்களுக்கு வந்து பிளாக் லெமன் சொல்லுவாங்க, லெமன் அந்த தோல் பவுடரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெமனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் எந்தெந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வந்து ஒரு தனி வீடியோ அப்படின்றத போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்னால், அப்படி நம்ம லெமனை வாங்கி அப்படி நம்ம மாற்றி விட போகிறோம். ஸோ லெமனை வாங்கி அப்படி நம்ம மாற்றி வரதில் ரெண்டு விதமான வியாபாரம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அப்படி நம்ம ஹோல்சேலாக நம்ம கொடுத்துறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளே வந்து உங்களுக்கு வந்து ரீட்டெயிலாக நம்ம விற்கலாம். சரிங்களா, ரீட்டெயிலாக வைக்கும்போது நம்ம கடை வச்சு இது பண்ண போகிறதில்ல, அது எப்படின்ற நான் சொல்கிறேன். சரி, ரைட்டு. ஸோ இந்த லெமன் வந்து இந்தியாவில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட புளியங்குடி அப்படி சொல்லி புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊர் பார்த்திங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது வந்து பெரிய லெமன் மார்க்கெட்டு. ஸோ அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். கர்நாடகாவில் இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஓரளவு மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் தெலுங்கானாவில் நால்கொண்டா மாவட்டத்தில் நக்ரிகால் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நமக்கு ஏற்ற மாதிரியான விலையில் வந்து அங்கே வந்து கிடச்சிட்ருங்க. ஸோ என்ன விலையில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மினிமம் வந்து 5 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறது டு த கோர், லைக் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி 25 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஹையராகவும் பண்ண வேணாம், நம்ம வந்து லோயராகவும் பண்ண வேணாம், ஒரு மீடியமாக நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 15 ருபீஸ் அப்படின்றதே கணக்கு வச்சுக்கலாங்க. பிரச்சனை, நான் வந்து பெஸ்ட் கேஸே நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து 15 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இந்த தெலுங்கானா நால்கொண்டா நக்ரிகால் மார்க்கெட்டு சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க, ஏதாச்சும் வியாபாரியோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் இறங்கும்போது நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நல்ல விதமாக பண்ண முடியாது. ஒரு ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு அங்கே ஃபோன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் வியாபாரம் செய்யணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு நேரடியாக ஒரு போய் அங்கே போய் அதனுடைய மார்க்கெட் என்ன, அதில் எப்படி கிடைக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன ரேட்டுக்கு இதாகுது, யாரெல்லாம் நல்ல வியாபாரிகள், அவங்களாம் கரெக்டாக உங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஏற்படுத்தி தாங்க வியாபாரம் பண்ணணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம், பட் எல்லாருமே என்னென்னா ஒரு நம்பர் கொடுங்க, நான் பேசிட்டு போகிறேன், பண்ணணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் போய் பண்ணுறதுன்றதான் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் கேட்டு அந்த மாதிரியான சிக்கல்லாம் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ தெலுங்கானாவில் கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டில் தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் ஆக்ஷன்லேயும் எடுக்கலாம், அப்படி இல்லை நல்ல வியாபாரியை பார்த்து நீங்கள் எடுக்கலாம். சரிங்க, மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து 15 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு லெமன் அப்படின்றத நம்ம வந்து வாங்குகிறாங்க. ஸோ இந்த வாங்கின லெமனை வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டு
அவங்ககிட்ட கிட்டே டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய ஒரு 10 டன் அந்த மாதிரி எடுத்தோம் சொன்னால் நம்ம லாரியில் நம்மளே ஒரு தனியாக வந்து ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணி நம்ம வந்துடலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் பார்த்துருங்க. சரி, ரைட். ஸோ எப்படி வியாபாரம் பண்ணலாம், இதெல்லாம் பேக்கெட்ஸ் அப்படின்றத பார்த்திங்க சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்படியே வந்து மாற்றி விட்டுடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் அப்படியே கைமாற்றி விடலாம். அப்படி இல்லை அப்படின்றத பார்த்திங்க சொன்னால், நீங்கள் மளிகை கடைகள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கடை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்றத பார்த்து பார்த்திங்கன்னா காய்கறி கடைகள் இருக்கும், சரியா? காய்கறி கடைகள் தெரியும் உங்களுக்கு, நிறைய காய்கறி கடை இருக்கும், அந்த காய்கறி கடைகளும் நீங்கள் கான்டாக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வெங்காயம் போட்டு 2 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 5 ரூபா, 10 கிலோ அப்படி சொல்லி விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வியாபாரிகளும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா எப்படிலாம் வியாபாரம் பண்ணணும், எப்படிலாம் இதை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. சரி, ரைட். இப்போ நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து வந்துட்டீங்க, முதலீடு அப்படின்றது எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க சொன்னால், நம்ம என்ன முதலீடு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு லாபம் கிடைக்கும், சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு, ஸோ பொடென்ஷியல் லெமனோடைய பொடென்ஷியல் வந்து வியாபார பொடென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. நான் வந்து சில செல்லிங் பாயிண்ட்ஸாக கிடையாது, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல் பார்க்கலாம், கேட்ரிங் கம்பெனி பார்க்கலாம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்த பிறகு நீங்கள் பார்த்துப்பீங்க. சரி, ரைட். ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து 1000 கிலோவாட்ஸ் நம்ம விற்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் பெஸ்ட்டாக இறங்குறீங்க, அப்படிலாம் பார்ட் டைமாக இருக்கிறீங்க, நமக்கு போதிய வருமானம் வரணும். ஒரு மாதத்துக்கு 1000 கிலோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 1000 கிலோ வச்சுட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோ அப்படின்றது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். சரி, ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து 1 கிலோ அப்படின்ற வந்து 15 ரூபா அப்படின்றத சொன்னோம். இதை மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து அடக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கிலோவுக்கு ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, இங்கேருந்து வர்றது, மறுபடியும் அது சாக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து 16 ரூபா நீங்கள் கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா கூட 1000 கிலோவுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16000 ரூபா தான் ஆகும். ஒரு 16000 தாங்க ஆகும், சரிங்களா? இன்ட்டு 4 நீங்கள் வச்சுக்கிட்டீங்க சொன்னால் உங்களுடைய 1 மாத முதலீடு அப்படின்றது வந்து 64000 ரூபா தான். இதை நீங்கள் 1 டன்னாகவும் இறக்கிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லை வார வாரம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1000 கிலோவாகவும் அனுப்ப சொல்லலாம். சரி, ரைட். இதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில்ங்க 1 கிலோ நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா 1 கிலோ லெமன் அப்படின்றது வந்து 60 ரூபா, நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா. ஸோ இதில் வந்து லாபம் உங்களுடைய திறமை தாங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் கைமாற்றி விட்டீங்க அப்படி சொன்னால் நீங்கள் வந்து 10 டன் 15 டன் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் மாற்றி விடலாம். அப்படி இல்லை நான் வந்து 1000 கிலோ 1000 கிலோமாக எடுத்துகிட்டு வர்றேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக பேர் மினிமம், சரிங்களா, 10 ரூபா அப்படின்றது நீங்கள் வந்து லாபம் வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு திறமை இருக்குன்னா இன்னும் நிறையா வச்சுக்கலாம், நம்ம வந்து 10 ரூபானே லாபம் வச்சுக்கணுங்க. ஸோ 10 ரூபான்னு சொல்லி நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 1000 கிலோ உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது வந்து 10000 ரூபாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 4 டைமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40000 ரூபா உங்களுக்கு வந்து வருமானம்ன்றது ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரே ஆள் நீங்களே பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறேன் அப்படி சொன்னால், ஸோ அதை எடுத்துகிட்டு போய் போடுறது வர்றது இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10000 ரூபா நீங்கள் சம்பளம் கொடுத்தா கூட மீது வந்து உங்களுக்கு ஒரு 2000-3000 ரூபா ஃபியூல் அலவன்சஸ் இதெல்லாம் போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 25000 ரூபா அப்படின்றது வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு 64000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேங்க, நான் லட்சக்கணக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்றது உதாரணத்துக்கு அந்த கால்குலேஷன் போடலாங்க. ஸோ நான் வந்து நிறையா வச்சுருக்கேன், நல்லா பக்காவாக இருக்கேன், எனக்குனால ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 10 டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 10 டன் வாங்குறவங்களாம் நிச்சயமாக நீங்கள் 10 ரூபா லாபம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு 5 ரூபா தான் லாபம் வைக்க முடியும். அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 10 டன் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 10000 கிலோ இன்ட்டு 5 ரூபா ஹோல்சேலாக மாற்றி விட்டிங்கன்னா 50000 ரூபாங்க. அதையே 40 டன் நீங்கள் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா வருமானம். பட் இதோடைய முதலீடு எவ்வளோ அப்படின்றத பார்த்திங்கன்னா 16 இன்ட்டு உங்களுக்கு 10 டன்னுக்கு 1,60,000 ரூபா,
இன்டர் ஃபோர் டைமாக நீங்கள் போட்டிங்கன்னா 640,000 ரூபா அப்படின்றது வந்து உங்களுடைய முதலீடாக வந்துடும். ஸோ முதலீடை பொறுத்து வருமானம் அப்படின்றது பக்காவாக வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த லெமன் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நிச்சயமாக இறங்கலாம், தைரியமாக இறங்கலாம். இதோடைய செல்ஃப் லைஃப், அதாவது இந்த லெமன் வாங்கினோம்னா அது எத்தனை நாளைக்கு இருக்கும் சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 7 days அப்படின்றது வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நார்மலான ஒரு சீதோஷ நிலையிலேயே இது வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா ஒரு குடோன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் சின்ன லெவலில் தான் நான் பண்ணுறேன்னா இதோடைய ஸ்டாக்கை உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து பக்காவாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதை யார் வேணாலும் பண்ணலாம். இது போக செல்லிங் மேன் வந்து ஒரு நல்ல உருவா கம்பெனியெலாம் நீங்கள் பார்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் மார்க்கெட்டில் ஒரு கள ஆய்வு கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ இது வந்து வாங்கினா நமக்கு விற்குமா, லாபகரமாக இருக்கா, இது ஸ்கோப் இருக்கா, எவ்வளோ மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் நேரடியாக இந்த தெலுங்கானா நல்கொண்டா நக்கரிக்கால் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போயிட்டு அங்கேயும் நீங்கள் விசாரிச்சுட்டு புளியங்குடியும் ஒரு தடவை போயிட்டு அங்கேயும் நீங்கள் விசாரிச்சுட்டு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சரியான ஆள், இந்த தொழிலுக்கு நீங்கள் சரியான ஆள் சொன்னால் இதை கண்டிப்பாக இருங்க. நிச்சயமாக ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.